பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்யேகமாக 6 நாட்கள் உள்ளன. அவை தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி, ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி அமாவாசை, சித்திரை மாதம் முதல் நாள் அட்சய திருதியை ஆகிய நாட்கள் சிரார்த்தம் கொடுப்பதற்கு பிரத்யேகமான நாட்களாகும். ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் தலைமுறைகளுக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். பித்திருக்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். முன்னோர்களுக்கு அன்றைய தினம் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளும் தண்ணீரும் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தமானது. நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சகலவிதமான நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். முன்னோர்களுக்கு வீட்டில் படையலிட்டு வழிபட்ட பின்னர் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. அமாவாசை நாளில் உணவின்றி தவிப்பவர்கள், ஏழைகள், பசியோடு இருப்பவர்களை தேடிச் சென்று தானம் கொடுங்கள். நம்முடைய வழிபாடும் தானமும் உள்ளன்போடு இருந்தால் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் ஆடி அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய பலன் உண்டாகும். புதிய ஆடைகளை தானம் செய்வதால் ஆயுள் விருத்தியாகும். குழந்தைகள் சிறு வயதில் இறந்து விடுவது தடுக்கப்படும். உங்கள் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும். பசுதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனால் பித்ரு சாபதோஷங்கள் விலகும். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள்.